हेलो फ्रेंड्स वेलकम टू अरुण अकाडमी चैनल यार ला नीट एग्जाम का हर प्रिपरेशन पने दे रखींग लो आउंगल क्लां वरु गुड न्यूज़ सुनगा आदि एन्ना ना नंबर अरुण अकाडमी नीट एग्जाम का हर ऑनलाइन स्मार्ट क्लासेस स्टार्ट पन रांगा इधर कुरीपा तमिल मीडियम स्टूडेंट्स को स्टेट बोर्ड ला इंग्लिश मीडियम तला पढ़े चाऊंगल को रोम्बा पाइन लदा रखूंगा हेलो फ्रेंड्स वेलकम टू अरुण अकाडमी चैनल नाम इन सेक्शन ला क्रोमोसोमल अबनॉर्मलिटीज नाम पाकलाम राइटिंगला इन सीरीज ला निंग जेनेटिक्स ता पोयिट इरुक्कु இந்த ஜெனெடிக்ஸ் சீரியஸ்ல நாம அடுத்த செக்ஷனை நாம பார்க்க போறது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்னு சொல்வாங்க அதாவது தமிழ்ல குரோமோசோம் பிறழ்ச்சிகள் சொல்வாங்க ரைட்டுங்களா இது ரொம்ப மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்ங்க பேஸ்ட் ஆன் தட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நீங்க பார்க்கும்போது இது மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்ப்பாங்க ரைட்டுங்களா அதிகமான க்வெஸ்சன்ஸ் வராது ஆனா ஒரு கம்மியான அமௌண்ட்ல நம்ம இந்த டிசீஸ் க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டுங்களா டிசீஸ் வேற டிஸார்டர்ஸ் வேற டிசீஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்காக உங்களுக்கு வந்து ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி வந்து ஏதாவது இந்த பாக்டீரியல் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமா ஏதாவது நோய்கள் வந்தா அவங்களுக்கு பேர் வந்து டிசீஸ் சொல்லுவாங்க ரைட்டுங்களா இதுவே வந்து டிசார்டர்ஸ் அதனுடைய மீனிங் என்னன்னா ஜெனடிக்ஸ் பேஸ்டான் இப்ப வந்து உங்களுக்கு குரோமோசோம் உள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா இல்லனா டிஎன்ஏ அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா இது மாதிரி ஜெனடிக்ஸ் பேஸ்டான் ஏதாவது நோய்கள் வந்தா அவங்களுக்கு பேர் வந்து டிசார்டர்ஸ் சொல்லுவாங்க ரைட்டுங்களா ரெண்டுக்குமே வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மீனிங் டிசீஸ் வேற டிசார்டர்ஸ் வேற ஓகேங்களா நாம இன்னைக்கு பார்க்க போற செக்ஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் தட் எல்லாமே வந்து டிசார்டர்ஸ் தான் நாட் டிசீஸ் ரைட்டுங்களா இதுல குரோமோசோம் பிறழ்ச்சிகள்ல ஃபர்ஸ்ட் இதோட சின்ன ஒரு பேசிக் மட்டும் நாம பாத்துட்டு போயிடலாம் நம்ம பாடியில நீங்க பாத்தீங்கன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்குங்க 46 குரோமோசோம்ஸ் அதாவது 23 இணைகள் சொல்லுவாங்க ரைட்டுங்களா இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல இந்த 23 இணைகள்ல அதாவது 46 குரோமோசோம்ஸ் அந்த 23 பேர்ஸ்ல வந்து ஆட்டோசோம்ஸ் அல்லோசோம்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்க ரைட்டுங்களா அதாவது ஆட்டோசோம்ஸ் அண்ட் அல்லோசோம்ஸ் தமிழ வந்து நம்ம உடல் குரோமோசோம்கள் அண்ட் இன குரோமோசோம்கள் சொல்லுவாங்க ரைட்டுங்களா இதுல ஆட்டோசோம்ஸ் உடல் குரோமோசோம்ஸ் இவங்க வந்து மெஜாரிட்டி ஒரு 23 பேர்ஸ்ல வந்து 22 இணைகள் இவங்க தான் உடல் குரோமோசோம் ஆர் ஆட்டோசோம்ஸ் சொல்லுவாங்க ரைட்டுங்களா அப்ப வந்து இன்னொரு கேட்டகரி எது நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து அல்லோசோம்ஸ் ஆர் நம்ம வந்து தமிழ்ல இன குரோமோசோம்கள் சொல்லுவாங்க ரைட்டுங்களா அவங்க வந்து ஒரு பேர் இருப்பாங்க அதாவது ரெண்டு குரோமோசோம்ஸ் வந்து அவங்க இருப்பாங்க அவ்வளவுதான் ரைட்டுங்களா அப்போ டோட்டலா 44 பிளஸ் 2 டோட்டலா வந்து 46 குரோமோசோம்ஸ்க்கு நமக்கு வரும் ரைட்டுங்களா இதுல 44 குரோமோசோம்ஸ் ஆட்டோசோம்ஸ் அதாவது உடல் குரோமோசோம்கள் இவங்க இந்த உடல் குரோமோசோம்கள் நம்ம உடல் செல்கள் எல்லாமே வந்து கிரியேட் பண்றது கரெக்டா வந்து அப்பப்ப டைம்க்கு கரெக்டா வந்து ப்ரொடக்ஷன் பண்றது இது மாதிரி ஒர்க் எல்லாமே 44 உடல் குரோமோசோம் ஆட்டோசோம்ஸ் பார்ப்பாங்க ரைட்டுங்களா பேரன்ஸ் இருக்கிற ரெண்டு குரோமோசோம்ஸ் நீங்க வந்து மேலா ஃபீமேலான்றது டிசைட் பண்றது இவங்க தான் அவங்களுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அல்லோசோம்ஸ் ஆர் இன குரோமோசோம்கள் சொல்லுவாங்க ரைட்டுங்களா அது கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க இது நமக்கு கரெக்டா தெரியணுங்க அது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நம்ம இந்த நம்ம போக போக பார்க்க போற அந்த டிசார்டர்ஸ் எல்லாமே நம்ம இதை பேஸ்ட் பண்ணி தான் இருக்கோம் ஒண்ணு வந்து ஆட்டோசோம்ஸ்ல கிரியேஷன் வந்து ஆகுதா இல்லனா அலோசோம்ஸ்ல கிரியேஷன் ஆகுதான்னு கேட்பாங்க ரைட்டுங்களா அது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி அகாடமிக் ஏர் நம்ம இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டுங்களா அத நம்ம அந்த கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு இந்த கிளாஸ் ரன் ஆகும் போது நம்ம பாத்துக்கலாம் ரைட்டுங்களா இப்ப நம்ம கீழே வருவோம் இங்க இது இவ்வளவுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் குரோமோசோம்ஸ் என்ன நெக்ஸ்ட் வந்து குரோமோசோம்ஸ் வந்து எவ்வளவு இருக்கிறாங்கன்னு நான் எல்லாமே நான் சொல்லிருக்கேன் ரைட்டுங்களா நம்ம அதர் கிளாசஸ்ல இன்னும் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் நம்ம இன்னும் பாக்கல அப்போ நம்ம குரோமோசோம் ஃபுல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா உட்புறத்துல இருக்கிறாங்க குரோமேட்டிட்ஸ் நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட் இது இந்த மத்த பாகங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாசஸ்ல நம்ம பாத்துக்கலாம் ரைட்டுங்களா நெக்ஸ்ட் அன்யூப்ளாய்டு சொல்லுவாங்க இது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்டா கருதுவாங்க ரைட்டுங்களா இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்ல அனுப்ளைடு என்னன்னா நம்ம கிட்ட வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1வது குரோமோசோம் 2 குரோமோசோம்ஸ் இருக்கு அதாவது 1வதுல 2 குரோமோசோம் இருக்கு 2வதுல 2 குரோமோசோம்ஸ் இருக்கு 3வதுல 2 குரோமோசோம்ஸ் இது மாதிரி வந்து 21 குரோமோசோம்ஸ் இருக்கும் அதாவது 21
44 நெக்ஸ்ட் வந்து குட்டையான குரோமோசோம் தான் வை குரோமோசோம்னு சொல்வாங்க ரைட்டுங்களா. இன்னும் நீங்க இது மாதிரி ஸ்டடிஸ் எல்லாமே வந்து இன்னும் எலாபரேட்டா இருக்குங்க. அதாவது 1வது குரோமோசோம்ல எவ்வளவு ஜீன்ஸ் பர்டிகுலரா பிரசென்டா இருக்கு, 2வது குரோமோசோம்ல எவ்வளவு ஜீன்ஸ் பிரசென்டா இருக்கு, 3வது குரோமோசோம்ல எவ்வளவு ஜீன்ஸ், 4வது பேர்ஸ்ல வந்து எவ்வளவு ஜீன்ஸ், எவ்வளவு ஹைட், இதெல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா ரெஃபர் பண்ணியே ஆகணும் ரைட்டுங்களா. நான் ஒரு ஜெனரலான ஒரு இமேஜ் தான் நான் போட்டிருக்கேனே தவிர, ஆனா சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இது உட்புறதுலயே வந்து இன்னும் அதிகமான ஸ்டடிஸ் பண்றதுக்கு வந்து நம்ம இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் இதோட பேக்ரவுண்ட் வந்து அதிகமா இருக்கு ரைட்டுங்களா. நான் இன்னும் தெளிவா என்ன சொல்ல வரேன்னா, 1வது ஜோடியில இந்த இந்த குரோமோசோம்ஸ்ல வந்து எவ்வளவு ஜீன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும், பிளஸ் வந்து எவ்வளவு லென்த், என்னென்ன உட்புற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இருக்குன்னு நம்ம ஸ்டடிஸ் அதாவது நாம படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா. நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம பாத்துக்கலாம். இன்னைக்கு நாம ஜஸ்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டுங்களா. இதுல அன்யூப்ளாய்டுன்றது அதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த 46 குரோமோசோம்ஸ்ல இங்க டோட்டலா வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. இந்த 46 குரோமோசோம்ஸ்ல ஒண்ணு வந்து ஒரு குரோமோசோம் வந்து டிலீட் ஆகுது, இல்லைன்னா ஒரு குரோமோசோம் வந்து அடிஷனலா வருது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வந்து கட் ஆகிட்டு வெளியே போறது, இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம அன்யூப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அடிஷனலே இல்லைன்னா அடிஷனல் குரோமோசோம்ஸ் வந்து அடிஷனா ஆட் ஆவாங்க, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட குரோமோசோம்ஸ் வந்து கட் ஆகிட்டு வெளியே போயிடுவாங்க. இது மாதிரி ப்ராசஸ் தான் அன்யூப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அன்யூப்ளாய்டு இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனா, டியூரிங் தி செல் டிவிஷன் ப்ராசஸ்ல தான் இது மாதிரி ஒர்க்கே வந்து நடைபெறும் ரைட்டுங்களா. இது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேசிக் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா மேஜர் அதாவது குரோமோசோமல் இங்க பாத்தீங்கன்னா குரோமோசோமல் டிசார்டர்ஸ் நாட் டிசீஸ் ரைட்டுங்களா. டிசீஸ் நம்ம அந்த பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து வரவங்க தான் டிசீஸ் சொல்லுவாங்க. அதுலேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குங்க. நீங்க ஃபர்தரா நீங்க வந்து இந்த மெடிக்கல் மைக்ரோபயாலஜி நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபியல் பேஸ்ட் நீங்க வந்து ஸ்டடிஸ் அதிகமா நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிசீஸ் டிசார்டர்ஸ் இன்னும் உட்புறத்துல வந்து டிஃப்ரெண்ட் பேர் எல்லாமே வந்து சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியறதுக்காக எதுக்காக வந்து நான் டிசார்டர்ஸ் போட்டிருக்கேன்னு நான் சொல்லிருக்கேன் அவ்வளவுதான். நம்ம ஜெனடிக்ஸ் பேஸ்டான ஏதாவது நோய்கள் வந்தா அவங்களுக்கு வந்து டிசார்டர்ஸ் குறிப்பிடுவாங்க ரைட்டுங்களா. இப்ப குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இதுல வந்து மேஜரா 4 டிசார்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா 4 டிசார்டர்ஸ் சொல்லுவாங்க. இதுல க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த டிசார்டர்ஸ் பேஸ்டான அந்த சிம்டம்ஸ் எப்பாவது ஒரு டைம் கேட்பாங்க ரைட்டுங்களா. கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக டவுன் சிண்ட்ரோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய சிம்டம்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டவுன் சிண்ட்ரோம்ன்றது மீனிங் என்ன, அதாவது எந்த குரோமோசோம்ல எந்த ஜோடியில குரோமோசோம் வந்து ஆட் ஆகுதா இல்லைன்னா டிலீட் ஆகுதா, இது மாதிரி கான்செப்ட் எல்லாமே இதுல க்வெஸ்சன கேட்பாங்க ரைட்டுங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல மெஜாரிட்டி க்வெஸ்சன்ஸ் வந்து பிஎஸ் ரைஸ் ஆயிருக்கு. நம்ம ஃபர்தரா வந்து இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஒண்ணு வந்து சிம்டம்ஸ்ல கேட்பாங்க, இல்லைன்னா எந்த குரோமோசோம்ல பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. 21வது குரோமோசோமா, 13வது குரோமோசோமா, 12வது குரோமோசோமா, இது மாதிரி நம்ம இது மாதிரி எந்தெந்த குரோமோசோம்ஸ்ல பாதிப்புகள் அடைஞ்சிருக்குன்னு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ரைட்டுங்களா. நாம எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணாதான் அந்த எக்ஸாம்பிள வந்து நம்மளால டிக் பண்ண முடியும் ஓகேங்களா. அது கரெக்டா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் நம்ம உள்ள போயிடலாம். 4 மேஜர் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, டவுன் சிண்ட்ரோம். செகண்ட் வந்து டர்னர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. 3வது கிளைன்பெட்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. 4வது பெட்டாவ் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இப்போ ஒரு ஜென்ரலா தான் நம்ம பாத்துக்கோம். நெக்ஸ்ட் நீங்க கீழே பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிருப்பேன், ஆட்டோசோம்ஸ் தனியா பிரசன்டா இருக்கும், அல்லோசோம்ஸ் தனியா பிரசன்டா இருக்கான்னு ரைட்டுங்களா. நான் இங்க மறுபடியும் நான் சொல்லிருக்கேன் பாருங்க. அதாவது உடல் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பன்மயமாதல் சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோசோமல் பேஸ்ட் அன்யூப்ளாய்டு இன் ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லுவாங்க.
मीनिंग ऑटोसोमल बेस्ड पन्ने क्रोमोसोमल अबनॉर्मलिटीज ला वंदु एन्नेन्ने डिसऑर्डर्स वंदिरुक्कु अदर वंदु रेंडु इरुक्कु नाम टर्नर सॉरी टाउन सिंड्रोम अंड पटाव सिंड्रोम दा ऑटोसोमल बेस्ड डिसऑर्डर्स नु सोल्वांगा इदु इदु நம்ம டவுன் சிண்ட்ரோம் அண்ட் பட்டாவ் சிண்ட்ரோம் ரெண்டுமே பேஸ்ட் ஆன் தட் நம்ம ஆட்டோசோமல் பேஸ்ட் ஆன் சொல்லுவாங்க ரைட்டுங்களா இங்க நான் 21-13 நான் போட்டிருக்கேன் இங்க பாருங்க 21 ட்ரைசோமி 20 அதாவது 21 ட்ரைசோமி யாருக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம்க்கு நான் போட்டிருக்கேன் செகண்ட் வந்து பட்டாவ் சிண்ட்ரோம்க்கு வந்து 13 ட்ரைசோமி நான் போட்டிருக்கேன் ரைட்டுங்களா இதனுடைய மீனிங் என்னன்னா ட்ரைசோமின்றது பேஸ்ட் ஆன் தட் 13வது ஜோடியில அடிஷனலா இன்னொரு குரோமோசோம் வந்து ஆட் ஆகற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா இது நாம அந்த டயகிராமேட்டிக்கா பார்த்தா உங்களுக்கு வந்து விளாவரியா புரியும் நாம இதோட எக்ஸ்பிரஷன் பாக்கும்போது நாம பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா இப்போ நாம இதனுடைய பேசிக் எக்ஸ்பிரஷன் அதாவது எப்ப எந்த குரோமோசோம் ஆர் எந்த அதாவது எந்த குரோமோசோம் ஆர் எந்த குரோமோசோம் ஆட் ஆகுது இல்லனா எந்த ஜோடியில ஆட் ஆகுது அவங்களுடைய मेजारिटी अंपेटमेंट जोड़े अडीनल इन क्रोमोसोम आडोसोम क्रोमोसोम कंडीशन आफ क्रोमोसोम 21 ओके अोड़े अडीनल इन क्रोमोसोम आडवा इन अडीनल क्रोमोसोम इनपुटा वह मारे मीनिंग ओके இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மத்த குரோமோசோம்ஸ் வந்து நார்மல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அதாவது 1வது குரோமோசோம்ல இருந்து 20வது குரோமோசோம் நெக்ஸ்ட் வந்து 6 குரோமோசோம்ஸ் இவங்க எல்லாமே வந்து நார்மலா தான் இருக்காங்க ரைட்டுங்களா இவங்க மெஜாரிட்டி இந்த 1வது குரோமோசோம்ல இருந்து 1வது குரோமோசோம்ல இருந்து 21வது குரோமோசோம் வரைக்கும் வந்து நீங்க என்ன சொல்வீங்க ஆட்டோசோம்ஸ் னு சொல்வாங்க ரைட்டுங்களா ஆட்டோசோம்ஸ் அதாவது உடல் குரோமோசோம்ஸ் னு சொல்வாங்க उड़ क्रोमोसोम मेजारिटी नम बाडी नम मत आर्गन प्ड्यूस पड़े मत सेल्स प्ड्यूस पड़े इतमी वर्क आटोसोम नम उड़ क्रोमोसोम पापा रईटा அதுவே வந்து நம்ம எக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வைல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அது வந்து ஆட்டோசோமல் டிஸார்டர்ஸ் வராது அல்லோசோம்ஸ் டிஸார்டர்ஸ் னு சொல்வாங்க ரைட்டுங்களா நாம அடுத்த ஸ்டெப்ல நாம அத பார்க்கலாம் நெக்ஸ்ட் இது 1வது குரோமோசோம்ல இருந்து 21வது வரைக்கும் நாம என்ன சொல்லிருக்கோம் பேஸ்ட் ஆன் தட் நம்ம ஆட்டோசோம்ஸ் ஆட்டோசோம் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அதாவது உடல் குரோமோசோம்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் நம்ம क्रोमोसोम्स पर्टिकुलरா டவுன் சிண்ட்ரோம் அதாவது 21 ட்ரைசோமி என்றது இதுளுடைய மீனிங் என்னன்னா 21வது ஜோடி குரோமோசோம் ஆல்ரெடி இங்க நார்மல் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு குரோமோசோம் தான் பிரசன்ட்டா இருக்கும் ரெண்டு குரோமோசோம் பிரசன்ட்டா இருந்தா அவங்க வந்து நார்மல் ஸ்டேஜ் னு சொல்வாங்க அதுவே வந்து அப்நார்மல் ஸ்டேஜ் என்றது என்னன்னா இங்க வந்து ரெண்டு குரோமோசோம்ஸ் பதிலா மூணு குரோமோசோம் அங்க பிரசன்ட்டா இருக்கும் ரைட்டுங்களா மூணு குரோமோசோம் பிரசன்ட்டா இருந்தா நல்ல விஷயம் கிடையாது ஆனா நமக்கு வந்து அதனுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா வரும் ரைட்டுங்களா அதனுடைய சிம்டம்ஸ் இல்லனா அதனுடைய குறைபாடுகள் நமக்கு அதிகமா வந்து பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா அந்த பேஸ் பண்ற அந்த குறைபாடுகள் நான் கீழ நான் சொல்லிருக்கேன் பாருங்க இது மாதிரி ஒருவேளை நமக்கு டவுன் சிண்ட்ரோம் அதாவது 21வது ஜோடி குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் வந்து ஆட் ஆகுதான்னு வெச்சுக்கோங்க அவங்களுக்கு மெண்டல் அதாவது மெண்டல் ஹெல்த் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதாவது
தீவிர மூளை வளர்ச்சி குறைபாடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது மாதிரி கண்டென்ட் நம்ம ரெஃபர் பண்ணுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆப்ல நீங்க போகும்போது இது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது அதாவது மெண்டல் ஹெல்த் अफेக்ட் பண்றது இல்லனா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் अफेக்ட் பண்றது இது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற கண்டென்ட் வந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆப்ல கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ரைட்டுங்களா நான் அத நான் சொல்ல வரேன் இப்போ நமக்கு இந்த டவுன் சிண்ட்ரோம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இந்த மூளை வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது நெக்ஸ்ட் வந்து மைய நரம்பு மண்டல வளர்ச்சி பாதிக்கப்படுதல் அதாவது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நம்ம சென்ட்ரல் நர்வ் சிஸ்டமே வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுவே என்டையர் வந்து ஷட் டவுன் ஆகும் ரைட்டுங்களா ஷட் டவுன் ஆகாது லைட்டா வந்து அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து தட்டையான மூக்கு செவி குறைபாடு இவங்க எல்லாமே நம்ம டவுன் சிண்ட்ரோம் அந்த ஆட்களுக்கு ஒரு காமனானா இருக்கிற ஒரு ஒரு சிம்டம்ஸ் தான் இவங்க எல்லாமே ரைட்டுங்களா இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா யார சொல்லுவாங்கன்னா நம்ம சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் தான் ரைட்டுங்களா இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் பிளஸ் வந்து மென்டல் ஹெல்த் பேஸ்டான ஒரு க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லனா 21 டைசோமேன்றது என்னங்க அவங்களுக்கு வந்து என்ன பேர் நீங்க சொல்லுவீங்க டவுன் சிண்ட்ரோம்னுட்டு சொல்லுவோம் இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நாம எதிர்பார்க்கலாம் ரைட்டுங்களா ஆனா இங்க நாம பாக்குறதுக்கு வந்து ஈஸியா தாங்க இருக்கும் ஆனா நம்ம என்டையர் பயாலஜி சிலபஸ் என்டையர் ஓவரால் பயாலஜி சிலபஸ் இல்லனா என்டையர் நீட் சிலபஸ் எல்லாமே நீங்க படிச்சுட்டு இந்த க்வெஸ்சன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு எந்த ஏரியாலன்னுட்டு மைண்ட் செட்டுக்கு வரவே வராது ரைட்டுங்களா அதனால இது மாதிரி வந்து டயக்ராமேட்டிக்கா நீங்க ஒரு நோட்ல போட்டு இல்லனா ஒரு புக்லயே சின்ன சின்ன டயக்ராம்ஸா வந்து கிரியேட் பண்ணுங்க 21 ட்ரைசோமேன்றது என்னன்னா 21வது குரோமோசோம்ல அடிஷனா ஒண்ணு ஆட் ஆகுது அதனால வந்து என்னென்ன குறைபாடு வருது சின்ன சின்னதா கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நாம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க பாஸ்டா நம்ம அதிகமான சாப்டர்ஸ் வந்து குறைவான டைம்ல வந்து நம்ம நம்மளால வந்து ரெஃபர் பண்ண முடியும் ரைட்டுங்களா இப்போ இந்த டவுன் சிண்ட்ரோம் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது நம்ம இன்னொரு சிண்ட்ரோம் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா ஓகேங்களா அவங்க பேர் தான் பட்டாவ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க இவங்கள வந்து இப்போ நீங்களே சொல்லுங்க இந்த குறைபாடை வந்து அதாவது பட்டாவ் சிண்ட்ரோம் 13 ட்ரைசோமேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்களே வந்து கால்குலேட் வந்து பண்ணிருப்பீங்க அதாவது 13வது ஜோடி குரோமோசோம்ல இருக்கிற ஏதாவது குறைபாடு இருந்தாதான் இவங்களுக்கு பேர் வந்து பட்டாவ் சிண்ட்ரோம் ஆர் 13 ட்ரைசோமேன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா அப்போ வந்து 13 ட்ரைசோமேன்றது அதனுடைய மீனிங் நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கிறேன் 13வது ஜோடி குரோமோசோம்ல வந்து ட்ரைசோமேன்றது 3 குரோமோசோம் பிரசன்ட் ஆகும் ரைட்டுங்களா இப்போ வந்து நீங்க பாருங்க 1-1 ஜோடி வரைக்கும் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது எந்த மாடிபிகேஷனும் கிடையாது ஆனா 13வது ஜோடியில மட்டும் 3 குரோமோசோம்ஸ் பிரசன்டா இருக்கும் ரைட்டுங்களா அதுக்கப்புறமா 14-21 வரைக்கும் வந்து எந்த மாடிபிகேஷனும் கிடையாது பிளஸ் வந்து இந்த செக்ஸ்லயே வந்து எந்த ஆல்டரேஷனும் வந்து இல்லவே இல்லை ரைட்டுங்களா நம்ம இதுக்கு இதை பார்க்க தேவையே கிடையாது நம்ம ஆட்டோசோமலா இல்லைன்னா அலோசோமலா நீங்க ஃபர்ஸ்டே வந்து நம்ம டிசைட் பண்ணிருக்கோம் ஆட்டோசோம்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ ரைட்டுங்களா நம்ம இன்னும் அலோசோம்ஸ் வரைக்கும் வந்து நம்ம போக கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து 13வது ஜோடி அந்த குரோமோசோம்ல 3 குரோமோசோம் பிரசன்டா இருக்காங்க அப்ப வந்து நீங்களே சொல்லுங்க இது வந்து ஆட்டோசோமல் டிசார்டர்ஸா இல்லைன்னா அலோசோமல் டிசார்டர்ஸா எக்ஸாக்ட்லி வந்து ஆட்டோசோம்ஸ் தான் ரைட்டுங்களா 13வது குரோமோசோம் 1வது குரோமோசோம்ல இருந்து 21வது குரோமோசோம் வரைக்கும் வந்து வேஸ்டா இருந்த ஆட்டோசோம்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து இந்த 13வது குரோமோசோம்ல அடிஷனலா இன்னொரு குரோமோசோம் ஆட் ஆகிற கான்செப்ட் தான் 13 ட்ரைசோமி ஆர் பட்டாவ் சிண்ட்ரோம்னுட்டு நாம சொல்லிருப்போம் ரைட்டுங்களா இதனால என்னென்ன பாதிப்புகள் நம்ம வந்து பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் கீழே வந்து நான் சொல்லிருக்கேன் பாருங்க அதாவது சிறிய கண்களுடன் கூடிய சிறிய தலைகள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா ரொம்ப சின்னது கிடையாது நம்ம நார்மல் ஸ்டேஜ்ல இருந்து நார்மல் தலையில இருந்து ஓரளவுக்கு வந்து சின்ன தலை பிளஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அந்த ஹைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பிளவுற்று அன்னம்னு சொல்லுவாங்க அன்னம் வந்து லைட்டா பிளவுற்று மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ல பிரசன்டா இருக்கும் லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மூளை மற்றும் உள் உறுப்புகளின் குறைவான வளர்ச்சி அதாவது மேல் ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயின் அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் டிஃபரெண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரைட்டுங்களா இதுல ரொம்ப 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 நம்ம கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம எது பாக்கலாம் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம இந்த ஸ்மால் ஹெட்ஸ் வித் ஸ்மால் ஐஸ் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளவுற்று அன்னம் கூட நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து மூளை மற்றும் உள்ளுறுப்புகளின் குறைவான வளர்ச்சி இதை பேஸ்ட் பண்ணி நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ் நம்ம பாத்துக்கலாம் ரைட்டுங்களா நான் ஒரு அடிஷனலா ஒரு 3 கீ பாயிண்ட்ஸ் தாங்க போட்டிருக்கேன் நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல நீங்க பார்க்கும்போது அங்க அதிகமான கீ பாயிண்ட்ஸ் பிரசன்டா இருக்கும் நான் ரொம்ப இது
அதாவது நம்ம மெஜாரிட்டி பார்க்கும் போதே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இங்க கோட் பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணும் போது ஓவரால் எல்லாமே நீங்க ரெஃபர் பண்ண வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்கிற வாய்ப்புகள் வந்து அதை அட்டன் பண்ற வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் நாம ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. இவ்வளவுதான். இதோட நம்ம எதை முடிச்சிருக்கோம் நீங்க கேட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் ஆட்டோசோமல் டிசார்டர்ஸ் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அதாவது உடல் குரோமோசோம்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அது அதோடைய சிம்டம்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து அல்லோசோம்ஸ் ரெண்டு டிசீஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சாரி டிசார்டர்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும் ரைட்டுங்களா. நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வந்து நம்ம அடுத்ததா அல்லோசோம்ஸ்ல ஏற்பட டிசார்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதாவது பால் குரோமோசோமின் இயல்பு மாற்றம் அல்லோசோம்ஸ் சொல்லுவாங்க. அல்லோசோம் அல்லோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ரைட்டுங்களா. இதுல இந்த கான்செப்ட் எப்படின்னா நம்ம செல் டிவிஷன் ப்ராசஸ் வந்து நடைபெறும். நம்ம பாடியில வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ் தான் செல் டிவிஷன் ப்ராசஸ் ரைட்டுங்களா. செல் பிரிதல் நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த செல் டிவிஷன் ப்ராசஸ்ல மைட்டாட்டிக் அண்ட் மியாட்டிக் ப்ராசஸ்ல கரெக்டான இந்த மைட்டாட்டிக் அண்ட் மியாட்டிக் ப்ராசஸ் வந்து ஒழுங்கா நடைபெறலன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒழுங்கா நடைபெறாம கரெக்டான வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல அந்த பிரிதல் நிகழ்ச்சி இல்லாம இருந்தா இவங்க வந்து கிரியேஷன் வந்து ஆகுவாங்க ரைட்டுங்களா. அதேதான் நான் சொல்லிருக்கேன். மறைமுக பிரிவு அல்லது குண்டல் பிரிவின் போது குரோமோசோம்கள் சரிவர பிரிந்து ஒதுங்காததால் இந்நிலை ஏற்படும். அதாவது மைட்டாட்டிக் அண்ட் மியாட்டிக் நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் தி செக்ஸ் குரோமோசோம்ஸ் கரெக்டா பிரிஞ்சு ஒதுங்கலன்னா இது மாதிரி ஒரு டிசீஸ் சாரி டிசார்டர்ஸ் வந்து நம்ம பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. அப்ப வந்து நம்ம கீழே நம்ம பார்க்கலாம் நம்ம குரோமோசோமல் அதாவது அல்லோசோம்ஸ் ஸ்பெசிபிக்கா என்னென்ன டிசார்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு நம்ம கீழே பார்க்கலாம். ஒன்னாவது கிளைன் பெட்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, கிளைன் பெட்டர் சிண்ட்ரோம். செகண்ட் வந்து டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இதுல கிளைன் பெட்டர் சிண்ட்ரோம்ன்றது மெஜாரிட்டி பாய்ஸ்ல ஏற்படுவாங்க ரைட்டுங்களா. கிளைன் பெட்டர் சிண்ட்ரோம்ன்றது மெஜாரிட்டி பாய்ஸ்ல கிரியேட் ஆகுற ஒரு டிசார்டர்ஸ். டர்னர் சிண்ட்ரோம்ன்றது பேஸ்ட் ஆன் தட் ஃபீமேல்ஸ்ல ஏற்படுற ஒரு டிசார்டர்ஸ் தான் ரைட்டுங்களா. இப்போ வந்து நம்ம கிளைன் பெட்டர் சிண்ட்ரோம் அதாவது பாய்ஸ்ல எப்படி கிரியேஷன் ஆகுது ஆறு எப்படி அவங்க என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். பாய்ஸ்ல ஆண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் கூடுதலாக இருக்கும். அதாவது நம்ம கிளைன் பெட்டர் சிண்ட்ரோம்ன்றது அதனுடைய மீனிங் என்னன்னா பாய்ஸ்ல நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு வை குரோமோசோம் பிரசென்டா இருப்பாங்க ரைட்டுங்களா. நம்ம பாய்ஸ்கே உண்டான அதாவது பாய்ஸ்கே உண்டான டிஃப்ரெண்ட் நம்ம கேர்ள்ஸ்ல இருந்து நம்ம கேர்ள்ஸ்ல இருந்து பாய்ஸ வந்து தனித்துவமா காட்டுறது யாருன்னா நம்ம வை குரோமோசோம் தான் ரைட்டுங்களா. ஆனா நீங்க ஃபீமேல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். பாய்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஒரு வை குரோமோசோம் இருக்கும் ரைட்டுங்களா. ஆனா இன்னும் தெளிவா சொல்ல போனா இவங்க இவங்களுக்கு நடுவுல வந்து அதிகமான சண்டைகள் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து வந்துட்டே இருக்கும் ரைட்டுங்களா. நம்ம வந்து நீங்க கேர்ள்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அவங்க நடுவுல வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வரவே வராது. ஒரு குரோமோசோம் ஏதாவது பாதிப்படைஞ்சா இன்னொரு குரோமோசோம் அதை ரெக்கவரி பண்ணும். ஒரு இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் ஏதாவது பாதிப்படைஞ்சா இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் வந்து பாதி அதாவது அப்படியே வந்து ரெக்கவரி வந்து பண்ணிடுவாங்க ஃபீமேல்ஸ்ல ரைட்டுங்களா. ஆனா அந்த கண்டிஷன் வந்து நம்ம பாய்ஸ்ல வந்து இருக்கவே இருக்க மாட்டாங்க. நம்ம பாய்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு வை குரோமோசோம் இருக்கும். எக்ஸ் குரோமோசோம்ஸ் வை குரோமோசோம் பார்த்தா ஆகாது, நம்ம வை குரோமோசோம்க்கு எக்ஸ் குரோமோசோம் பார்த்தா வந்து ஆகவே ஆகாது. இந்த கண்டிஷன் இருக்கும் போது நமக்கு அதிகமான இந்த டிப்ரெஷன் பிளஸ் வந்து அதிகமா வந்து இந்த டிசீஸ் ஓரியன்டு அதிகமா அஃபெக்ட் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் வந்து இதை வச்சு கூட மெஜாரிட்டி சயின்ஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. அதாவது பாய்ஸ்ல வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ் குரோமோசோம் ஒன்னு இருக்கு வை குரோமோசோம் ஒன்னு இருக்கு. அதனால கூட பாய்ஸ்ல வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசீஸ் மென்டல் ப்ரெஷர் இதெல்லாமே வந்து கிரியேஷன் ஆகலான்னுட்டு ஒரு குறிப்பிட்ட எவிடன்சஸ் வந்து சொல்றாங்க ரைட்டுங்களா. அந்த வகையில தான் நம்ம இந்த சிண்ட்ரோம் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது கிளைன் பெட்டர் சிண்ட்ரோம் ரைட்டுங்களா. இதுல இங்க நீங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் பாய்ஸ்ல வந்து எக்ஸ் ஒய் பிரசென்டா இருக்கும். ஆனா ஒரு அப்நார்மல் அதாவது கிளைன் பெட்டர் சிண்ட்ரோம் வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டபுள் எக்ஸ் அண்ட் ஒய் பிரசென்டா இருக்கும் ரைட்டுங்களா.
அப்போ உங்களை நீங்களே வந்து இங்க தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இங்க வந்து யாரு மெஜாரிட்டி யாரு இருக்கிறாங்க, நம்ம எக்ஸ் குரோமோசோம் ஆக்குபேஷன் வந்து இங்க அதிகமா இருப்பாங்க, ரைட்டுங்களா? இதனால இது மாதிரி டிசீஸ் வருதுனால நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் சாரி என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வருதுன்னு நம்ம இங்க நம்ம பார்க்கலாம். மலட்டுத்தன்மை, அதாவது ஆண்கள் மலட்டுத்தன்மை, இது கண்டிப்பா வரும், ரைட்டுங்களா? பாய்ஸ்கே வந்து ஸ்பெசிபிக்கா வந்து யாரு இருக்கணும், வை குரோமோசோம் இருக்கணும். ஆனா இங்க வந்து ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால மலட்டுத்தன்மை கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் வந்து நீண்ட கை கால்கள் கிரியேஷன் ஆகும், உரத்த ஒளியுடன், அதாவது டிஃபரெண்ட் அவங்களுக்கே வந்து டிஃபரெண்ட் வாய்ஸ் பிரசன்டா இருக்கும். கம்பேர் வித் நம்ம நார்மல் பாய்ஸ விட அவங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் வாய்ஸ் வாய்ஸ்ல வந்து பிரசன்டா இருக்கும், ரைட்டுங்களா? அதுதான் நான் இங்கிலீஷ்ல நான் சொல்லிருக்கேன். ஸ்டெரைல் மேல்ஸ் லாங் லிம்ஸ் அண்ட் ஹை பிச்சு வாய்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப அவங்க வாய்ஸ் வந்து அந்த பிச்சோட கேட்டகரி வந்து ரொம்ப ஹையரா இருக்கும். அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா குறை வளர்ச்சியுடன் ஆண் பாலின உறுப்புகள், அதாவது இங்க யார் வந்து ஆக்குபேஷன் அதிகமா இருக்கிறாங்கன்னா ரெண்டு எக்ஸ் ஒரு வை குரோமோசோம் இருக்கிறதுனால அந்த ரெண்டு எக்ஸ் குரோமோசோமோடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாயிருது. அதுக்காக குறை வளர்ச்சியுடைய ஆண் பாலின உறுப்புகள் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மற்றும் மார்பக வளர்ச்சியை கொண்டு காணப்படும், மார்பக லைட்டா வந்து அந்த பிரெஸ்டோட எலாங்கேஷன்ஸ் வந்து லைட்டா, அதாவது டெவலப்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும், ரைட்டுங்களா? அதாவது அண்டர் டெவலப்டு ஜென்ட்ரல் ஏரியா, அதாவது நம்ம ஆண் பாலின உறுப்புகள் எல்லாமே வந்து குறைவான வளர்ச்சியில பிரசன்டா இருக்கும். அண்ட் ஹேவ் ஃபீபிள் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், அது பாஸ்டா வந்து அந்த பிரெஸ்டும் வந்து அதிகமான டெவலப்மெண்ட்ஸ்ல பிரசென்டா இருக்கும், ரைட்டுங்களா? இதுல வந்து ஸ்பெசிபிக்கா இந்த எக்ஸாம் ஓரியன்டா நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம பாத்துக்கலாம். லாங் லிம்ஸ், ஹை பிச்சர் வாய்ஸ், இதெல்லாம் இந்த ஸ்டெரைல் மேல்ஸ் வந்து யார் கிரியேட் பண்றாங்கன்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரலாம். இது மாதிரி கிரிட்டிக்கலான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம இதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம், ரைட்டுங்களா? நம்ம அடுத்ததா நம்ம இன்னொரு டிசார்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு, டர்னர் சிண்ட்ரோம். நம்ம அடுத்ததா டர்னர் சிண்ட்ரோம் வந்து நம்ம பாக்கலாம், ரைட்டுங்களா? இதுதான் லாஸ்ட், நம்ம அலோசோமல் டிசார்டர்ஸ்ல வந்து இதுதான் லாஸ்ட். நம்ம இந்த டர்னர் சிண்ட்ரோம்ல அத மெஜாரிட்டி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஃபீமேல்ஸ்ல ஏற்படுற ஒரு குறைபாடு தான் டர்னர் சிண்ட்ரோம் ஆனிட்டு நான் சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? அப்ப அப்படி நம்ம ஃபீமேல்ஸ்ல என்னங்க சேஞ்சஸ் நடக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் குறைந்து காணப்படுதல், அதாவது ஃபீமேல்ஸ்ல நார்மல் ஸ்டேஜ்ல என்னென்ன செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா டபுள் எக்ஸா இருக்கும், அதாவது எக்ஸ் அண்ட் எக்ஸா இருக்கும், ரைட்டுங்களா? ஆனா இதுவே வந்து இது நார்மல் ரெண்டு எக்ஸ் இருக்கு, அதே வந்து அப்நார்மல் கண்டிஷன், அதாவது ஒரு ஃபீமேலுக்கு வந்து டர்னர் சிண்ட்ரோம் வந்து கிரியேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான் பிரசன்டா இருக்கும், ரைட்டுங்களா? இந்த ஒரு எக்ஸ் குரோமோசோமே மெஜாரிட்டி ஓவரால் ஒர்க், அதாவது இவங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களே வந்து இந்த மெஜாரிட்டி ஒர்க் வந்து பாக்குற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும், இன்னொரு எக்ஸ் வந்து இருக்கவே இருக்காது, அது வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கும், ரைட்டுங்களா? இது மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா டர்னர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஆனா இது மாதிரி கிரியேஷன் ஆகுறது நார்மலா அப்நார்மலா நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், கெமிக்கல் ஃபேக்டர்ஸ், இது மாதிரி அதிகமான ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ரைட்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏதாவது ரேஸ் வந்து படுறது இல்லைனா நம்ம அதாவது நம்ம மரபு மூலமா அதாவது எவல்யூஷன் ப்ராசஸ் மூலமா வந்து சேஞ்சஸ் ஆகலாம், இது மாதிரி டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இதுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டவுட் வந்து எப்படி வரும்னா, இப்போ இது மாதிரி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் வந்து எப்படி எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு மெஜாரிட்டி பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க. பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இந்த பீட்டா ரேஸ், காமா ரேஸ், இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஸ் பட்ட உடனே இது மாதிரி ஆகலாம், இல்லனா பயாலஜிக்கல் ப்ராசஸ் சொல்லுவாங்க, இதுல வந்து டிஃபரெண்ட் வைரல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, இதே வந்து கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க, இதுல வந்து டிஃபரெண்ட் கெமிக்கல்ஸ் நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணி அது வந்து மியூட்டேஷன் கிரியேட் பண்ணும், இல்லனா இது மாதிரி டிஃபரெண்ட் டிசார்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், ரைட்டுங்களா? ஆக மொத்தத்துல வந்து நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ரெஃபர் பண்ணோம், கெமிக்கல் ஃபேக்டர்ஸும் நம்ம ரெஃபர் பண்ணோம், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் நம்ம மெஜாரிட்டி நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? நம்ம இதனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக, ஓகேங்களா? இப்போ
இந்த டர்னர் சிண்ட்ரோம் கிரியேஷன் ஆயிருக்கு ஒரு ஃபீமேலுக்கு, அதாவது ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, இன்னொரு எக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. அப்ப இவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து கிரியேஷன் ஆகுறா, இல்லனா என்னென்ன பாதிப்புகள் வந்து இவங்க வந்து பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஸ்டெரைல் ஃபீமேலா இருப்பாங்க, அதாவது மரட்டு தன்மையுடைய ஃபீமேலா இருப்பாங்க. ரீசன் என்னன்னா, இங்க வந்து ரெண்டு எக்ஸ் இருந்தாதான் அவங்க வந்து நார்மல் ஃபீமேல், ஒரு எக்ஸ் இருந்தா அவங்க கண்டிப்பா வந்து நார்மல் ஃபீமேலா வந்து மாடிபிகேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான், ரைட்டுங்களா. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் மலட்டுத்தன்மையோட இருப்பாங்க, செகண்ட் வந்து குள்ளத்தன்மையோட இருப்பாங்க, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து இருக்க மாட்டாங்க. மூணாவது வந்து அகன்ற சவுகளுடைய கழுத்து பகுதின்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப அன்கியூர், அதாவது யூனிக்கா இருக்குங்க, கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது அகன்ற சவுகளுடைய கழுத்து எந்த சிண்ட்ரோம் இருந்தா வருதுன்னு கேட்பாங்க, ரைட்டுங்களா. அதுக்கு வந்து பேஸ்ட் வந்து நம்ம டர்னர் சிண்ட்ரோம் நம்ம ஆன்சர் பண்ணலாம், ரைட்டுங்களா. இதெல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், ஆர் மற்ற சிண்ட்ரோம்ல இருந்து வேறுபட்டு இந்த கண்டென்ட் வந்து பிரசென்டா இருக்கு, அதுக்காக தான் அப்படி மைண்ட்ல வந்து வச்சுக்க சொல்றோம், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் கீழே வந்து குறை மார்பக வளர்ச்சி, இதுதான் ஃபீமேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நம்ம எக்ஸ் குரோமோசோம் அதுல இருக்கிற ஜீன்ஸ் அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாய்ஸ்ல ஏற்படுற அந்த சிண்ட்ரோம் நீங்க பாத்தீங்கன்னா பாய்ஸ்ல வந்து டபுள் எக்ஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ் குரோமோசோம் மெஜாரிட்டி அந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் ஒரு பாய்ஸ்க்கு இருந்தா அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான டெவலப்மெண்ட் வந்து பிரஸ்ட் பிரசன்டா இருக்கும், அதுக்காக தான் நம்ம முன்னாடி அந்த அந்த இதுக்கு முன்னாடி சிண்ட்ரோம் நம்ம ரெஃபர் பண்ணோம், ரைட்டுங்களா. இதுல அந்த சேம் கான்செப்ட் தான் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ரெஃபர் பண்றது வந்து பிராக்டிக்கலா திங்க் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணும், அவ்வளவுதான், ரைட்டுங்களா. நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டடிஸ் நம்ம பாக்குறோம், இல்லைன்னா மனப்பாடம் பண்றது, இதெல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது, ஓகேங்களா. நம்ம வந்து ரெஃபர் பண்றது எப்பவுமே சயின்ஸ், ஆர் பர்டிகுலரா நீங்க வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் நீங்க ரெஃபர் பண்றது பிராக்டிக்கல், அதாவது பிராக்டிக்கல் நாலேஜோட நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது லாங் லைஃப்க்கு வந்து மறக்கவே மறக்காது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் குறை மார்பகங்கள் வளர்ச்சி, அதே தான் நான் சொல்ல வந்தேன், ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருந்தாதான் உங்களுடைய நார்மல் பிரஸ்ட் வந்து பிரசன்டா இருக்கும், ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிரஸ்டோட டெவலப்மெண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். கீழே வந்து அண்ட வளர்ச்சியின்மை, இது வந்து சேம் கண்டிஷன் தாங்க. நம்ம நீங்க பாய்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யார் இம்பார்ட்டண்டா இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வை குரோமோசோம் தான், பாய்ஸ்னாவே அங்க வந்து வை குரோமோசோம் இருந்தாதான் அந்த அவங்களுடைய அதாவது பாய்ஸ்க்கே உண்டான அந்த ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பிரஷன் வந்து ஆவாங்க, ரைட்டுங்களா. இதுல அண்ட வளர்ச்சின்றது மெஜாரிட்டி நமக்கு ஃபீமேல் கிட்ட ரெண்டு எக்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் நம்ம அண்ட வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்தும், இதுல வந்து ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ குறைவான அண்ட வளர்ச்சி தான் பிரசன்டா இருக்கும். அதுக்கீழ மாதவி விழாய் சுழற்சி ஃபியூபரிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மென்சஸ் சைக்கிள், இவங்க வந்து அதே சேம் கண்டிஷன் தான், நம்ம வந்து எக்ஸ் குரோமோசோம் ரெண்டா இருந்தா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுறதும் சரி, ஹார்மோன்ஸ் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருந்தாதான் நடைபெறும். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருந்தா கண்டிப்பா இந்த சைக்கிள் வந்து பிரேக் டவுன் தான் ஆகும், ரைட்டுங்களா. இதோட இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சது, ரைட்டுங்களா. நம்ம அடுத்த கிளாஸ்ல மென்டல் பேஸ்டு டிஸார்டர்ஸ், இல்லைன்னா அந்த மென்டலிசம் சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா. இத இந்த அளவுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேட்டிவா வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இதுலயே வந்து நான் சீக்கிரமா வந்து அந்த வீடியோ வந்து லென்தா போக கூடாதுன்றதுக்காக லைட்டா வந்து அந்த கண்டென்ட் எல்லாமே சுருக்கி சுருக்கி தான் நான் சொல்லியிருப்பேன், ரைட்டுங்களா. நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்ல நீங்க ரெஃபர் பண்ணும் போது இதனுடைய லார்ஜ் கண்டென்ட் எல்லாமே அங்க அவைலபிலிட்டியா இருக்கும், ஓகேங்களா. நான் இங்க இந்த வீடியோ நான் எதுக்காக நான் செய்யறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ் வரணும், நெக்ஸ்ட் வந்து எது குவஸ்டின் ஏரியான்ட்டு நமக்கு தெரியணும் பர்டிகுலரா, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து எப்படி எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இங்கிருந்து கொஸ்டின் வருமா இங்கிருந்து கொஸ்டின் வருமானட்டு அந்த அந்த டிக்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோஸ்ல வந்து நான் சொல்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தா அடுத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது நீட் பேஸ்ட் ஆன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க, அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க த்ரூ கூரியர்ல, ரைட்டுங்களா.
இந்த செக்ஷன் முடிஞ்சதுங்க, நாம அடுத்த மென்டலிசம்ல வந்து நாம பார்க்கலாம்.